हेलो फ्रेंड्स वेलकम टू सगास किचन नाम इनके पाक रेसिपी कैरट अलवा कैरट अलवा एप्ली ईसिया से ना वीडियो पाकल अद्क मे चेन मरकाम सब्सक्राइब पड़िड़ें पकड़ बेल ईकान टच पड़िड़ें वांग एप्लीं पाकल लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग ओके फ्रेंड्स नम्बर कैरट अलवा से फर्स्ट और जार एकें मिक्सि जार वो मूणु ऐलका आड पड़ी के ना वो कल को कैरट वो तोल इतमी कट पड़ी वचर इतने मिक्सि जार आड पड़ी कुर कु अरे ओके फ्रेंड्स कैरट वो इतना कुर कु अरे ओके फ्रेंड्स कैरट अलवा से और कड़ा वें वो कुछ देवान अल्प नीटकें வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க முந்திரி பொன்னிறமா வறுக்கட்டும் கூடவே வந்து நம்ம கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பலூன் மாதிரி திராட்சை ஊதி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கங்க ஓகே फ्रेंड्स இந்த அளவுக்கு நல்லா பலூன் மாதிரி ஊதி வரணும் இப்போ வந்து ஒரு ப்ளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பேலன்ஸ் இருக்கிற நெய்லயே வந்து நம்ம வந்து கொர கொரப்பா அரைச்சு வச்சிருந்த கேரட்டை வந்து சேர்த்து ஆட் பண்ணி நெய்ல நல்லா வதக்கி விட்டுடுங்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து எல்லastype ஆட் பண்ணியாச்சு நெய்ல நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு 5 மினிட்ஸ் வந்து நெய்லயே நல்லா வதங்கட்டும் ஓகே फ्रेंड्स இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணதும் லைட்டா வந்து 1 பிஞ்ச் வந்து salt ஆட் பண்ணிக்கेंगे சும்மா 1 பிஞ்ச் போட்டுக்கங்க எதற்காக நம்ம salt சேக்கணும் அப்பதான் கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியும்ன்றதுக்காக எந்த ஸ்வீட் சேர்த்தாலுமே 1 பிஞ்ச் salt ஆட் பண்ணிக்கினா கொஞ்சம் நல்லா வரும் இப்போ வந்து இது மீடியம் फ्लेம்ல வச்சி ஒரு இந்த மில்க்லாம் நல்லா dry ஆகற அளவுக்கு நல்லா ஒரு 15 to 20 minutes நல்லா வேக வச்சிடுங்க ஓகே फ्रेंड्स பால் வந்து நல்லா வத்திடுச்சு கேரட் இந்த அளவுக்கு நல்லா வெந்திடுச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ஓபன் பண்ணி பாத்தோம் இந்த அளவுக்கு dry ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம்மா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கेंगे ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கனா நல்ல கலர் தரும்ன்றதுக்காக நான் ஆட் பண்றேன் கொஞ்சம்மா கேசரி கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கेंगे இது கூடவே வந்து 100 கிராம் sugar ஆட் பண்றேன் நான் இது வந்து 100 கிராம் வந்து 1/2 கிலோ கேரட்க்கு வந்து கரெக்டான sugar-ஆ இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த 100 கிராம் sugar வந்து போதுமானதா இருந்ததால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து இந்த தண்ணில நல்லா dry ஆகற அளவுக்கு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கங்க கேரட் நல்லா dry ஆகட்டும் நல்லா சுருண்டு வரட்டும் சுருண்டு வர பதத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் फ्रेंड्स उन्होंने कैरट अलवा वो ना सुी वंव ना ड्रई आनम इतकू वो फैनल वो कुछ नये आड पड़ी के और टू टेबल स्पून वो ने आड पड़ी के ने आड पड़ी ना कल इूवे वो ना वरत व सेतुक நச்சும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க फ्रेंड्स நம்மளோட கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இது மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் வந்து கேரட்ட வந்து எதுக்கு துருவி சேக்காம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி சேத்தனா அல்வா பதத்துக்கு நல்லா வரும்ன்றதுக்காக தான் பாருங்க நல்லா வந்திருக்கு மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू फ्रेंड्स